ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அப்படின்னா பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங்கான மிக்சர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அதாவது இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் தியரி வருமா ப்ராப்ளம் வருமானட்டு. அதை பற்றி தான் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன யூனிட் இருக்கோ அதை வச்சுங்க. அதுக்கப்புறம் எந்த ஆர்டரில் படித்தா ஈஸியாக இருக்கும், அதாவது 3, 4, 5, 2, 1 இந்த ஆர்டரில் படித்தா ஈஸியாக மாட்ட முடியலாம், மார்க்கும் நல்லா எடுக்கலாம். ஏன் இந்த ஆர்டரில் எழுதி வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, 3, 4, 5 வந்து கம்மியான சிலபஸ் இருக்குது. அதே சமயம் ப்ராப்ளம் தான் இதில் மெயினாக கேட்பாங்க. ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபம், அதனால் 3, 4, 5 ஃபஸ்ட் எழுதி வச்சுக்கலாம். 2, 1 பார்த்தீங்கன்னா தியரி கம்பல்சரி ஒன்று கேட்டுருவாங்க. ஆனால் தியரியும் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கிட்டே இருக்கும், ஆனால் அதோட இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, அது வந்து கடைசியோடு படிச்சுக்கலாம். அதனால் இப்போ 3, 4, 5 படிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு அதை எழுதி வச்சுக்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போது யூனிட் 3 பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 4 மெத்தட்றான், ப்ரெசென்ட் ஒர்த்து, ஃபியூச்சர் ஒர்த்து, ஹேண்டல் ஈக்குவலன்ட்டு, அப்புறம் ரேட் ஆஃப் ரிட்டர்னு. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது காஸ்ட் டாமினேட்டு, இன்னொன்று வந்து ரெவன்யூ டாமினேட்டு. இதை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும், ப்ராப்ளம் விட்டு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் அனலைசிஸ். இதில் தியரி கொஷின் பார்த்தீங்கன்னா ரெண்டே 2 கொஷின்ஸ் தான். ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட் அனலைசிஸ் வச்சு ஒன்று கேட்பாங்க, இல்லைனா மெயின்டெனன்ஸ் அனலைசிஸ் வச்சு ஒன்று கேட்பாங்க. ஆனால் ஒன்று ப்ராப்ளம் விட்டு கம்பல்சரி ஒன்று வரும். அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் அனலைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஸ் இதில் வச்சு எப்படி கேட்பாங்கன்னா, வாட் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அனலைசிஸ் அண்டு எக்ஸ்பிளைன் இட்ஸ் காசஸ், இல்லைனா எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஃபேக்டர்ஸ், இல்லைனா ஃபெயிலியர்ஸ், இல்லைனா டைப்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. மொத்தத்தில் இந்த 5 ஃபஸ்ட்டாக நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் இதில் எப்படி கேட்டாலும் அட்டம் பண்ணிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயின்டெனஸ் அனலைஸ். இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மெயின்டெனஸ், அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் டைப்ஸ். டைப்ஸும் பார்த்தீங்கன்னா 4 டைப் தான் இருக்குது, அது நீங்கள் பார்த்தாலே தெரியும், முன்னே படிச்சுக்கிறான் நம்ம, அதனால் ஈஸி தான் 14. அப்புறம் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்ளம் தான். ஒன்று எக்கனாமிக் லைஃப் ஃபைன் பண்ணுற மாதிரி, இல்லைனா ஆனுவல் ஈக்குவலன்ட் காஸ்ட்டு ஃபைன் பண்ணுற மாதிரி, இல்லைனா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ஃபைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதாவது எக்கனாமிக் லைஃப்க்கு ஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின்ஸும், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், இது ரெண்டுத்தையும் பார்த்தாலே போதும் ப்ராப்ளம் எப்படி இடலாம் பண்ணிடலாம். இப்போது யூனிட் 5 பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன். இதில் தியரி கொஷின் பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் தான், அதாவது டிப்ரிசியேஷனில் வந்து டெஃபினேஷனு, காசஸ்ஸு, அதுக்கப்புறம் ரீசனு, அப்புறம் மெத்தட்ஸு. இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொசீஜரு, டைப்ஸு. இதை படித்தாலே போதும், சப்போஸ் தியரி கேட்டாலும் இதில் ரொம்ப ரொம்ப சுலபமாக நீங்கள் தியரி ஆட்ட பண்ணிடலாம். சப்போஸ் ப்ராப்ளம் கேட்டாலும் இன்னும் சுலபம், அதாவது பார்த்தீங்கன்னா 5 மெத்தட் தான். 5 மெத்தட்லேயும் 2 ஃபார்முலா, ஒவ்வொரு மெத்தடுக்கும் 2 ஃபார்முலா மட்டுமே இருக்கும். அந்த 2 ஃபார்முலா வச்சு டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணவே ஆன்சர் வந்துடும், அதாவது 2 ஒரு சமயம் ஒரு அதாவது 19 வாங்கிடலாம். இப்போது யூனிட் 2 பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்ஜினியரிங். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மேக் ஆர் பை டிசிஷன் ஒரு கொஷின்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேல்யூ அனலைஸோட ப்ரொசீஜர், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் அந்த எய்ம்ஸ், இன்னொன்று டைப்ஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ. இதை 4 படித்தாப்பும் கம்பல்சரி ஒன்று வந்துடும், அதனால 4 படித்தாலே படிச்சுருங்க எப்படியாச்சும் ஒன்று, அதாவது 4 படிச்சுருங்க, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து டிப்ஸ் என்னன்னா, நீங்கள் கதை அடிக்கிறதுனா கூட ஒரு இந்த ஒவ்வொரு ப்ரொசீஜர்னா ஒரு 12 டாபிக் நான் இருக்கும், அந்த டாபிக் மட்டும் படிச்சுட்டு அது உள்ள போயிட்டு நீங்கள் கதை அடிங்க, அந்த மாதிரி டாபிக் மட்டும் மெயினாக படித்து வச்சுங்க. அது வந்து 2 கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் யூனிட் 1, இது வந்து இன்ட்ரோடக்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 4 கொஷின் படித்தாலே போதும், அதாவது லா ஆஃப் சப்ளை 1, அதாவது லா ஆஃப் சப்ளை அண்ட் லா ஆஃப் டிமாண்டு, அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் இன்ஜினியர் எக்கானாமிக்ஸு, இன்னொன்று வந்து ஸ்கோப் ஆஃப் இன்ஜினியர் எக்கானாமிக்ஸு, இன்னொன்று வந்து மெட்டீரியல் செலெக்ஷன் ப்ரொசீஜர். இது வரைக்கும் 4 கொஷின் படித்தாலே போதும், இதுலேயும் கம்பல்சரி ஒன்று அட்டம் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இப்பாட் கொஷின்ஸு. இப்போ இதோட நோட்ஸ் அண்டு எப்படி எப்படி படிக்கலான்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் போகிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் அடிங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி தெரியுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.